புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி பெருந்தொற்று ஏற்பட்டு உடல் சந்திக்கின்ற சந்திக்க வாய்ப்பிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பத்து பக்க விளைவுகளை பற்றி விரிவாக நாம் பார்த்தோம் இன்றைக்கு அதில் முதலாவது பக்க விளைவுன்னு நம்ம சொல்லக்கூடிய நுரையீரல் விளைவு எந்த அளவில் நுரையீரல் பாதிப்புகள் ஏற்படுகிறது அதை மாற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி இன்றைக்கு நம்ம பார்ப்போம் இன்றைக்கு பொதுவாக இந்த பெருந்தொற்று ஏற்படும் போது நம்ம உடலில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் முதலாவது சுவாச மண்டலம் பாதிக்கப்படுகிறது இரண்டாவது நம்முடைய சுவை மண்டலம் சொல்லக்கூடிய நாக்குகள் பாதிக்கப்படுகிறது மூன்றாவது நம்முடைய ஜீரண மண்டலம் பாதிக்கப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நம்முடைய நுரையீரலுடைய உள்ளே இருக்கக்கூடிய திசுக்களுடைய பாதிப்பு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இந்த பெருந்தொற்று போது நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்களை இரண்டாக பிரிக்கிறோம் லேசான அறிகுறிகள் ஏற்பட்டு குணமானவர்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கடினமான அறிகுறிகளோடு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவமனையில் இருந்து இரண்டு வாரம் மூன்று வாரம் ஐந்து வாரம் மூன்று மாதங்கள்லாம் இருந்து வெளிவரக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க ரெண்டாவது முதலாவது அப்படின்னு வரும்போது இன்றைக்கு பெரும்பாலும் அதிகமான பக்க விளைவுகள் ஏற்படுவது கிடையாது இரத்த கட்டிகள் சம்பந்தப்பட்ட பக்க விளைவும் சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட பக்க விளைவும் மட்டும்தான் ஏற்படுறதை பார்க்குறோம் ஆனால் நூற்றில் குறைந்தது அறுபத்தைந்து பேர் நுரையீரல் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும்போது மிகப்பெரிய அளவில் நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த நுரையீரல் செயல் இழப்பு நோயின்னு சொல்லக்கூடிய சிஓபிடின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையோ அல்லது நுரையீரல்லாம் ஸ்கேன் பண்ணால் இருக்குது ஃபங்க்ஷன் பார்த்தா நல்லாயிருக்கு ஆனால் ஒரு பத்தடி என்னால் நடக்க முடியல மூச்சு வாங்குது ஒரு ஐந்தடி என்னால் நடக்க முடியல மூச்சு வாங்குது ஒரு படிக்கட்டுகள் ஏறி என்னால் இறங்க முடியவில்லை மூச்சு வாங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ரெண்டு மாடி ஏறணுன்னா என் இதயமே வெடிச்சிரும் போல இருக்குது தலை சுத்தல் ஏற்படுது ஒரு அரை மணி நேரம் நடக்க நான் முயற்சி செஞ்சேன்னா ஒரு பத்தடி நடப்பதற்குள்ளேயே என்னுடைய ஆரோக்கியம் பலவீனமடைந்து விடுகிறது நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்கள் கூட விவாதிக்க போகிறேன் முதலாவது இன்றைக்கு மூச்சு பயிற்சி இன்றைக்கு கோவிட் தொற்றிலிருந்து அல்லது கோவிட் போன்று இருக்கக்கூடிய எந்த நுரையீரல் தொற்றிலிருந்தும் நாம் வெளிவந்து விட்டோமேயானால் மீண்டும் பக்க விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய முதல் மருந்து நம்முடைய கேடயம் ஆயுதம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூச்சு பயிற்சிகள் தான் எந்த அளவுக்கு மூச்சு பயிற்சிகளில் ஒரு ஆரோக்கியத்தை நாம் பின்பற்ற முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சிரமங்கள் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு மூச்சு பயிற்சி அற்று வெறும் மருந்து மாத்திரைகளை மட்டும் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சிரமங்கள் அதிகமாகிக் கொண்டே போறதை பார்க்க முடியும் முதல் நாம் செய்ய வேண்டியது பிராணாயாமம் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி இரண்டாவது தியான பயிற்சி ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய தியான பயிற்சி இந்த ஹீலிங் மெடிடேஷன் தியான பயிற்சியுடைய முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தியானம் செய்யும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பு பலவீனமடைந்திருக்கிறதோ அந்த உறுப்பு நன்றாக வேண்டுங்கிற ஒரு நேர்மறை எண்ணத்தோடு இந்த தியானம் நடக்கும்போது நமக்கு அந்த உறுப்பே வேகமாக குணமாகி விட்டதை நம்ம பார்க்க முடியும் கிடுகிடுவென்று உறுப்புடைய செயல்பாடு மாறிவிட்டதை நம்ம பார்க்க முடியும் இது நமக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று மூன்றாவது உடல் கழிவுகளை வெளியேற்றுவதில் இருக்கக்கூடிய ஒரு முயற்சி இப்போ எப்பவுமே மலச்சிக்கல் ஏற்படுதுன்னா நமக்கு வயிறு உப்புசமாகி மூச்சு விடுவது சிரமமாக இருக்கும் ஒரு மலம் சீராக கழிந்து விடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல வகையில் உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய மற்றும் முயற்சி மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நான்காவது உணவு முறையில் ஒரு பெரிய தெளிவு மற்றும் உணவு முறையில் ஒரு புரிதலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இன்றைக்கு எண்ணெய் பலகாரங்களையோ செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடுகள் பலவீனமடையக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய உணவுகளையோ அதீதமாக எண்ணெயில் பொரித்து வறுத்து எடுக்கக்கூடிய அசைவம் சார்ந்த உணவுகளையோ அசைவ உணவுகளிலேயே நிறைய வந்து சீஸ் பட்டர் நெய்யின் போட்டு சேர்த்து சமைக்கக்கூடிய உணவுகளையோ நூறு சதவீதம் தவிர்க்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி நாம் நிச்சயமாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு அதை நாம் செய்தோமேயானால் நமக்கு மிகப்பெரிய அளவில் செரிமான மண்டல உறுப்புகள் மாறுவது போல இன்றைக்கு நம்முடைய நுரையீரல் மண்டல உறுப்புகளும் மிகப்பெரிய அளவில் மாறிவிடுவதை நாம் பார்க்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேல இந்த தூதுவேலை கஷாயம் இன்றைக்கு என்னுடைய இந்த ஒரு ஒன்றரை வருடம் நிறைய கோவிட் நோயாளிகளை நான் தினசரி இருக்கேன் கோவிட் ஏற்பட்டவர்கள் கோவிட் ஏற்பட்டு இதய நோயோடு வந்தவர்கள் சிறுநீரக நோயோடு வந்தவர்கள்னு நிறைய பேரை நாங்க பார்க்குறோம் இதில் முக்கியமாக நுரையீரல் மண்டல நோயோடு வருபவர்கள் இந்த கண்டங்கத்திரி கஷாயங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எடுக்க ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய உடலில் அவ்வளவு ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடிகிறது தூதுவேலை கண்டங்கத்தரி தாலிச பத்திரம் இம்பூரல் அதிமதுரம் ஐந்து பொருட்கள் கொண்டு செய்யக்கூடியது ஒவ்வொன்றும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி அதில் சிறிதளவு பணங்கற்கண்டு சர்க்கரையற்றோர் பணங்கற்கண்டு சேர்த்து கொள்ளலாம் சர்க்கரை இருப்பவர்கள் பணங்கற்கண்டு சேர்க்கக்கூடாது ஒரு முறையாக இதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நுரையீரலோட ஆரோக்கியம் மேம்படுவதையும் நுரையீரல் சுருங்கி விரிகின்ற தன்மை மேம்படுவதையும் நுரையீரல் எடுக்கக்கூடிய பிராணவாயுடைய தன்மையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதையும் மிக அழகாக நாம் உணர முடியும் என்னிடத்தில் வந்திருக்கக்கூடிய சிலருக்கு இந்த தொந்தரவுகள் ஏற்பட்டு நான் சொன்ன வழிமுறைகள் உணவில் கொண்டு வரக்கூடிய மாற்றத்திலிருந்து மலச்சிக்கலை ஏற்படுத்த வேண்டிய மாற்றத்திலிருந்து இந்த கண்டங்கத்திரி கஷாயத்தை சாப்பிடுவதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் வரை செய்ய வைத்து மூன்று மாதத்திற்கு பிறகு அவர்களுடைய நுரையீரல் செயல்படுகின்ற விகிதாச்சாரம் எவ்வாறு இருக்கிறது நுரையீரலுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறதுன்னு முறையாக பரிசோதனை செய்து பார்த்தபோது மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய இயல்பான அளவுக்கு அது மாறிக்கொண்டே வருகின்ற பாசிட்டிவ் அப்ரோச்சை நாம் பார்க்க முடிந்தது ஸோ இன்றைக்கு நுரையீரல் மண்டல நோய்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு இந்த பெருந்தொற்று நோயுடைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கிறதுனால இன்றைக்கு நுரையீரல் மண்டல நோய்களை முற்றிலுமாக நீக்கக்கூடிய வழிமுறைகள் குறிப்பாக நான் சொன்னது உணவு முறைகளில் கொண்டு வரக்கூடிய ஹீலிங் மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முழுமையாக மலச்சிக்கலற்ற ஒரு வாழ்வியல் முறை சம்பந்தப்பட்ட எல்லாவற்றுக்கும் மேலாக மிகச் சுலபமாக வீட்டிலேயே செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய இந்த கண்டங்கத்திரி கஷாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் பயன்படுத்தி வந்தாலே இந்த பெருந்தொற்றுக்கு பிறகு ஏற்படுகின்ற நுரையீரல் செயல் குறைபாடு செயல் மாற்றம் மற்றும் செயல் இழப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெருந்தொற்றுக்கு பிறகு ஏற்படுகின்ற ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பெருந்தொற்றுக்கு பிறகு ஏற்படுகின்ற மூச்சு வாங்குதல் பத்தடி கூட நடக்க முடியவில்லையேன்னு சொல்லக்கூடிய பாதிப்புகள் எல்லாவற்றுக்கும் மேலாக பெருந்தொற்றினால் ஏற்படுகின்ற நுரையீரல் பலவீனங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற நிமோனியா சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கூட நாம் தடுத்து விட முடியும் அதற்கான முழுமையான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் மீண்டும் நாளை மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்